Hi students, see question number 9. If alpha, comma beta and gamma are the roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d equal to 0, find the value of summation of alpha by beta gamma in terms of the coefficients. Okay, ma? ஸோ இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் திஸ். ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஃபிஷியன்ஸ். கோஃபிஷியன்ஸ்னால் ஏ, பி, சி, டி, இதுதான் கோஃபிஷியன்ஸ். ஸோ இதோட வேல்யூவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஃபிஷியன்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு minus b by a, correct? Next, sum of the product of the two roots, alpha beta plus beta gamma plus gamma alpha equal to c by a, correct? Next, product of three roots, alpha beta gamma equal to minus d by a, okay? Okay, next, என்ன கேட்குறாங்க? Summation of alpha by beta gamma, okay? ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எழுதிக்கணும், ஆல்ஃபா பை பீட்டா காமா. ஓகேவா? ப்ளஸ் இப்போ இங்கே ஆல்ஃபானா அடுத்தது பீட்டா வரும். ஓகேவா? பீட்டா பை, இதில் ஆல்ஃபா பீட்டா காமாவில் பீட்டா மேலே வந்துருச்சு, மீதி அதர் டூ ரூட்ஸை டினாமினேட்டர் எழுதிக்கணும், காமா ஆல்ஃபா. ஓகேவா? பாருங்கள், இதில் ஆல்ஃபா பை பீட்டா காமா, இப்போ நியூமரேட்டரில் ஆல்ஃபானா டினாமினேட்டரில் அதர் டூ ரூட்ஸ் பீட்டா காமா வந்துருக்குது. ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி இங்கே நியூமரேட்டரில் பீட்டா போட்டுட்டிங்கன்னா டினாமினேட்டரில் என்ன இருக்கும், என்ன இருக்கும், அதர் டூ ரூட்ஸ் காமா ஆல்ஃபா. ஓகேவா? ப்ளஸ் காமா, காமா பை அதர் டூ ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? அப்போ சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா ஈக்குவல் டு வாட், ஆல்ஃபா பை பீட்டா காமா ப்ளஸ் இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள், இப்போ நியூமரேட்டரில் ஒரு ரூட் இருக்குது, அதோட டினாமினேட்டரில் அதர் டூ ரூட்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ நியூமரேட்டரில் ஆல்ஃபானா டினாமினேட்டரில் பீட்டா காமா. ஓகேவா? ப்ளஸ் அப்போ அடுத்த டேர்ம் என்ன வரும், ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா போட்டுக்கணும். அப்போ நியூமரேட்டரில் பீட்டா வந்துருச்சுன்னா டினாமினேட்டரில் அதர் டூ ரூட்ஸ், அதர் டூ ரூட்ஸ் என்ன, காமா இன்டு ஆல்ஃபா. ஓகேவா? ப்ளஸ் இங்கே நியூமரேட்டரில் காமா வந்துருச்சு, அப்போ டினாமினேட்டரில் அதர் டூ ரூட்ஸ், அதர் டூ ரூட்ஸ் என்ன இருக்கும், ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? தட்ஸ் ஆல். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க, டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா காமா எடுத்துக்கலாம், கரெக்டா? இப்போ இதில் பாருங்கள், டினாமினேட்டரில் பீட்டா ஆல்ஃபா இருக்கு, சாரி பீட்டா காமா இருக்குது, ஆல்ஃபா இல்லை. அப்போ நியூமரேட்டரை ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் இதில் பாருங்கள், டினாமினேட்டரில் ஆல்ஃபா காமா இருக்குது, தட் இஸ் காமாவும் ஆல்ஃபாவும் இருக்குது, பீட்டா இல்லை. அப்போ நியூமரேட்டரை பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஸோ வி கெட் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் தேர்ட் டேர்மில் டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா இருக்குது, காமா இல்லை, ஸோ நியூமரேட்டரை காமாவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஸோ காமா ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். ஓகேவா? பை ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேவா? தட்ஸ் ஆல். நவ் வி நோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, கரெக்டா? இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, பை ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேவா? ஓகே, இப்போ எல்லா வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் வாட், மைனஸ் பி பை ஏ, ஸோ மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் 2 அப்படியே போட்டுக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இஸ் வாட், சி பை ஏ, ஸோ மைனஸ் 2 இன்ட்டு சி பை ஏ பை ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் வாட், மைனஸ் டி பை ஏ, மைனஸ் டி பை ஏ. தட்ஸ் ஆல். இப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர்னா பி ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா 2 சி பை ஏ. ஓகேவா? பை டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கிட்டோம், மைனஸ் டி பை ஏ. ஓகேவா? ஈக்குவல் டு, இப்போ நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுங்க, ஏ ஸ்கொயர்ட் ஏ இருக்குது, அப்போ டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பி ஸ்கொயர்ட் அப்படியே வந்துடும், இதை ஏவால் மல்டிப்ளை பண்ணணும், இப்போ ஏ பை ஏனா தான்
டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர்ட் வரும் இல்லையா. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகிடும், டூ ஏசின்னு வந்துடும் கரெக்டாக. ஸோ மைனஸ் டூ ஏசி பை ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏசி பை ஏ ஸ்கொயர் ஓகேவா, பை டினாமினேட்டர் அப்படி எழுதிக்கிட்டோம் மைனஸ் டி பை ஏ ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் இந்த நியூமரேட்டர் அப்படி எழுதிக்கோங்க, பி ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏசி பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு, இது நியூமரேட்டருக்கு வர்றப்ப ரெசிப்ரோக்கலாக மாறிக்கும் ஓகேவா. நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிக்கும், டிவிஷன் பிகம்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஓகேவா. ஸோ இன்ட்டு இது நியூமரேட்டருக்கு வரப்ப மைனஸ் டி பை ஏங்கிறது மைனஸ் ஏ பை டின்னு வந்துடும், புரியுதா. ஓகே இப்போது இந்த ஏவும் ஏ ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிடும் கரெக்டாக. இப்போ இங்கே மைனஸ் மட்டும் இருக்குது இல்லையா, அந்த மைனஸை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏசி பை ஏ டி, ஏ இருக்குது இங்கே டி இருக்குது ஸோ ஏடி ஓகேவா, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் இந்த மைனஸை உள்ளே ஆப்ரேட் பண்ணிக்கோங்க, உள்ளே ஆப்ரேட் பண்ணால் இது மைனஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ டூ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை AD. That's all. Can you understand this problem? Okay.